இந்தியாவுக்காக பேசுவோம்னு சொல்லி நேற்று ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் ஒரு வாய்ஸ் கொடுத்தாங்க. அதுல வந்து கடந்த இரண்டு தேர்தலும் மக்கள் ஏமாத்தடைஞ்சிட்டாங்க, இந்த தேர்தலில் மக்கள் ஏமாற்றம் அடையக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, நான் அதான் அதை தான் சொன்னேன், இந்த டெக்னாலஜி அதில் தான் சொல்லியிருக்காரு. அஞ்சு டீயே சொன்னார், ஒரு டீயே கூட அவர் நிறைவேற்றலை அப்படின்னு. எல்லா டெக்னாலஜிலேருந்து ட்ரெடிஷன்லேருந்து ட்ரேடு வரைக்கும் ட்ரெயின் வரைக்கும் வந்துருச்சு. அதுக்கு வந்து நிரூபணமே அண்ணன் ஸ்டாலினோட கருத்து தவறு என்பதற்கு நிரூபணமே வந்தே பாரத் ட்ரெயின் தான். ஆக செயலாற்றி கொண்டு இருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் இங்கே தெளிவாக சொல்ல முடியும். போட்காஸ்ட்லேயும் இன்னும் நான் சொல்கிறேன், ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. ஓகே, எந்த வாலியை எடுத்துக்கொண்டு அதை அழிக்க போகிறாங்க? இதைத்தானே எல்லாரும் சொன்னாங்க, இன்னொரு மொழி இன்னொருவங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், அந்த புரிகிறதுக்காக இன்னொரு மொழியை சொல்லுங்கன்னு சொன்னோம். நம்ம தமிழ் மொழியை எந்த விதத்திலும் குறைந்து மதிப்பிடலை. ஆக இவங்களுக்கு வேண்டாம்னா ஹிந்தி வேண்டாம், ஹிந்தி பேப்பரில் மகளிருக்கு உதவித்தொகை கொடுக்கறது விளம்பரம் போடுறாங்க, அப்போ இப்போ ஹிந்தி வேணுமா அவங்களுக்கு? திராவிடத்திற்காக பேசணும்னு சொல்லிட்டு இப்போ இந்தியாவுக்காக பேசுகிறாங்க, இந்தியாவுக்காக பேசிக்கிட்டு இருந்தவங்களாம் இருக்காங்க. தேசியத்திற்காக பேசினாலே திராவிடத்தை பற்றி பேசலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நாங்கள் இந்தியாவிற்காக பேசுகிறேன்னு சொல்ல வகையில் தேசிய கட்சிகளின் தாக்கம் வந்திருக்கிறது என்ற வகையில் மகிழ்ச்சி. ஆனால் நீங்கள் எதெல்லாம் வேண்டான்னு சொல்லி அரசியல் செய்து கொண்டிருந்தீர்களோ அதையெல்லாம் நீங்கள் இப்போ நடைமுறைப்படுத்துகிறீர்கள் அப்படின்றது எனது கருத்து. உச்சநீதிமன்ற தீர்ப்பு அளித்த பிறகும் விற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணாங்க. இப்போ கூட கரைக்கிறது வந்து ஒரு சின்ன குழி மாதிரி தோண்டி தண்ணி வச்சு அதில் வந்து வைக்கணுங்கிறாங்க. இல்லை, இது விநாயகர் சதுர்த்தியை பொறுத்த மட்டும் நான் வந்து இயக்கத்தில் இருக்கும்போதே நான் அதுக்கு பல எதிர்ப்பை நான் தெரிவிச்சிருக்கிறேன். ஏன்னா இந்து மதம் சார்ந்த எந்த நிகழ்வாக இருந்தாலும் அதற்கு அனாவசியமாக பல கட்டுப்பாடை விதிக்கிறார்கள். சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், அது சீர்கெடுக்க வேண்டும் என்று யாரும் நினைப்பதில்லை. அவங்க சொன்ன மாதிரி உயரத்தில் உயரமாக வைக்கக்கூடாதுன்னு அதற்கு அளவை கட்டுப்படுத்தினார்கள், அதை எல்லாரும் பின்பற்றினார்கள். ஆனால் எல்லாவற்றிலும் வைப்பதற்கு இவ்வளவு கட்டுப்பாடு வைத்தால் வைக்கும் எண்ணிக்கை குறையும் அப்படின்ற ஒரு உள்நோக்கத்தோடு தான் அது செயல்படுத்துவதாக இருக்கா. நான் சொல்ல சொல்ல விநாயகரின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு தான் வருகிறது. நான் கூட நேற்றைய முன்தினம் விநாயகர் நிகழ்ச்சிக்கு போகும்போது சனாதானத்தை எதிர்த்து பேசி கொண்டிருக்கிறார்கள், ஆனால் சனாதானத்தின் இங்கே வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, மக்கள் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் எந்தவித ஏற்றுத்தாழ்வும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து விநாயகரை வைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆக நீங்கள் வந்து சனாதனத்தை ஒழிப்போம்னு கொசுவை கூட ஒழிக்க முடியல, அது வேறு விஷயம். ஆனால் விநாயகரை இவ்வளவு கட்டுப்பாடு வைக்கும் பொழுது அந்த கட்டுப்பாடு இவர்களுக்கான நம்பிக்கையை குலைக்கும் என்று நினைக்கிறார்கள். இது தவறு என்பது என ஒரு அரசாங்கம் என்று இருக்கும்பொழுது எல்லாத்திற்கும் ஈக்குவலாக தான் இருக்கணும் அப்படின்றது எனது கருத்து. மறுவரை பண்ணுற இடத்துல வந்து பண்ணும்போது தமிழகம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களோட தொகுதிகள் வந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தென் தமிழகத்தோட இல்லை, எதுவுமே வர்றதுக்கு முன்னால் ஒரு அவநம்பிக்கையோடையே நம்ம எதையுமே ஆரம்பிக்கிறோம். ஏன் நாம் அப்படி நினைக்கணும்? மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எப்போவுமே வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குன்னு பாகுபாடு அவர் பார்க்கறதே இல்லை. அதனால் தென்பகுதி மக்களின் உரிமை எல்லா விதத்திலும் பாதுகாக்கப்படும். உங்களுக்கு இருக்கிற அதே அக்கறை மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கும் இருக்கும். அதனால் ஒன்று வருவதற்கு முன்னாலே ஒரு அவநம்பிக்கை விதைக்க ஆரம்பிச்சிருவாங்க தமிழகத்தில், அப்படி தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக எந்த விதத்திலும் உரிமை பாதுகாக்கப்படும், பாதிக்கப்படாது என்பதில் நான் தெளிவாக அதாவது இவங்க எது கொண்டு வந்தாலும் மக்களுக்காக, பிரதமர் எது கொண்டு வந்தாலும் ஓட்டுக்காக, இது என்ன லாஜிக்னே எனக்கு தெரியல. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் எல்லாரும் அறுதி பெரும்பான்மையோட ஆட்சியில் இருந்தீங்க, கூட்டணி ஆட்சியில் இருந்தீங்க, இங்கே எதிர்கட்சியாக இன்னைக்கு ஆளும் கட்சியாக இருக்கிற கட்சி 20 வருஷத்து கிட்ட மத்தியில் ஆட்சி செஞ்சாங்க, ஏன் தீவிரமாக முன்னெடுத்து செல்லலை? ஆக தீவிரமாக முன்னெடுத்து சென்று மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் உறுதித்தன்மையினால் இன்று நமக்கு அது கிடைத்திருக்கிறது. அந்த ஆரம்ப காலத்தில் சில தயாரிப்பதற்கு நமக்கு கால அவகாசம் வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் சில 2028 சொல்கிறாங்க, 29 சொல்கிறாங்க. ஆக இப்போ நமக்கு ஒரு கால நிர்ணயம் இருக்குதா இல்லையா, எப்போ வரும்னே தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. இதில் வேறு ரொம்ப வரும் ஆனால் வராது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் தூத்துக்குடியில் பதில் சொன்னேன், அவங்களுக்கு வராது நமக்கு வரும். ஆக எப்போவுமே பாசிட்டிவாக நம்ம திங்க் பண்ணுவோம். என்ன, பெண்கள் எல்லோரும் கட்சி எல்லை கடந்து அவங்க என்ன கொள்கை இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும், ஆனால் பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்று பெண்கள் அத்தனை பேரும் இதை வரவேற்க வேண்டும். பெண்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தால் அதன் மூலம் ஆண்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்பதற்காக ஆண்களும் வரவேற்க வேண்டும். பெண்களுக்கு எந்த அங்கீகாரம் கிடைத்தாலும் அது சமுதாயத்திற்கு நல்லது என்ற வகையில் சமுதாயவாதிகள் இதை அங்கீகரிக்க வேண்டும். அதனால் நான் வந்து மகளிர் மசோதாவில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்பது மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.